டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைலாக தான் இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது அன்னைக்கு வந்து அப்படி இல்லை எக்ஸ்பிரிமெண்டலாக நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எப்படி எழுதுவீங்களோ இல்லை ஒரு கவிதை எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு மீடியமாக இருந்தது ஸோ அப்படி ட்ரை பண்ணது தான் காலேஜ் படிக்கும்போது பண்ண ஷார்ட் ஃபிலிம் ஊரில் திருவிழா அந்த மாதிரி எதுனாலும் எங்கிட்ட கேட்பாங்க கொஞ்சம் உங்கள் அப்பாவோட கேமரா எடுத்து ஷூட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஸோ அப்போதுலேருந்து ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி கொஞ்சம் ஓகே நமக்கு இது வருது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேயே அது தெரிஞ்சதுனால ஓகே நம்ம எனக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அதனால் ஒரு சினிமோட்டோகிராஃபர் அவனு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோணுச்சேன் ஒரு சின்ன ரோல் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் என்கிட்ட வந்து விஜிங்கிறது ஒரு பெரிய ரோல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு சின்ன ரோல் அதை நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன் நான் அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டே இருந்தேன் ரஞ்சித் வந்து அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத நீ பண்ணு நல்லாயிருக்கும் குற்றம் கெடுதல் பண்ணும்போது கூட நான் அவ்வளோலாம் யோசிக்கல ஓகே இதுதான் வந்து நம்ம பண்ணுறோம் அது சும்மா பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்குச்சு அதுவுமே பெரிய ஷாக்கு தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கணும்னு நான் நினைக்கிறேன்னா காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் அண்ட் அந்த நீங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம் காலேஜ் படிக்கும் போது நீங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு பிரைஸ் கூட வென் பண்ணிருக்கீங்க ஒரு காம்படிஷன்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் இப்போ வந்து என்னன்னா டூ தௌசண்ட் த்ரீ அந்த அந்த மாதிரி டைம் த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் அப்போ ஷார்ட் ஃபிலிம்னா என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு இப்போ இப்போ நான் எல்லாருக்கும் ஷார்ட் ஃபிலிம்னா என்னன்னு தெரியும் அந்த டைம்ல வந்து ரொம்ப ரேர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதே ரொம்ப கம்மி தான் அப்போ வந்து என்னென்னா அந்த மீடியமே வந்து ரொம்ப ஒரு 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 பேரல் சினிமாவாக தான் இருந்தது நம்ம எது சொல்ல முடியாத ஒரு கதையாக இருக்கோ அந்த கதையை நம்ம சொல்லலாம் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு கமர்ஷியலைஸ் ஆகி ஒரு மீடியமாக ஆகிடுச்சு டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைலாக தான் இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது அன்றைக்கி வந்து அப்படி இல்லை எக்ஸ்பிரிமெண்டலாக நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எப்படி எழுதுவீங்களோ இல்லை ஒரு கவிதை எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு மீடியமாக இருந்தது ஸோ அப்படி ட்ரை பண்ணது தான் காலேஜ் படிக்கும்போது பண்ண ஷார்ட் ஃபிலிம் அது கொஞ்சம் எல்லோரும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணதுனால சரி ஓகே அது ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு தான் அது வின் பண்ணிடுச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் ஒரு டேரக்டராக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஒன்று வந்திருக்கோம்ல நம்ம ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது நம்ம ஏன் ஒரு டேரக்டர் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த இன்ஸ்டிங் எங்கேருந்து வந்துச்சு எதனால் எதனால் வந்துச்சு என் அப்பா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால ஒரு ஒரு சேனலில் அவரும் ஒர்க் இருந்தார் வீட்டில் வந்து அப்போ விஹெச்எஸ் கேமரா இருந்தது விஹெச்எஸ் கேமரா இருந்ததுனால ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கொஞ்சம் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல ஈயாக இருந்துச்சு ஊரில் திருவிழா அந்த மாதிரி எதுனாலும் என்கிட்ட கேட்பாங்க கொஞ்சம் உங்கள் அப்பாவோடய கேமரா எடுத்து வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி அப்போதுலேருந்து ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி கொஞ்சம் ஓகே நமக்கு இது வருது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேயே அது தெரிஞ்சதுனால ஓகே நம்ம எனக்கு வந்து சினிமாடோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அதனால ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோணுச்சு அதுக்கப்புறம் பாலுமகேந்திரா கதை நேரம்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேருக்கு தெரியும் அது வந்து என்னென்னா நம்ம யோ இந்த மாதிரி ஒரு கதையை கூட சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன வேணால் ஒரு கதையாக இருக்கலாங்கிற ஒரு தைரியம் வந்து ஒன்று க்ரியேட் ஆச்சு அது பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக தான் இருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் கூட ஒரு கதையாக ஒரு சேனலில் வர அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு ஸோ அப்போ அந்த விஏச்சஸ் கேமராவில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஸோ அது ஒழுங்காக ப்ராப்பராக கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு ஸோ அப்படி தான் நான் காலேஜ் படிக்கும்போது கூட ஓகே நம்ம இதுக்கு என்ன ஏதாவது படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால ரொம்ப அது ஈஸியாக இருந்துச்சு ஓகே இது இஸ்காமல் படிக்கணும் இதெல்லாம் அதனால் அந்த அந்த டைம்லேயே கொஞ்சம் கரெக்டாக சேனலைஸ் பண்ணதுனால இந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணிச்சு அப்போவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராகவே இருந்தீங்க திடீரென்று மெட்ராஸ் படத்தில் நாங்கள் வந்து உங்களை ஆக்டராக பார்க்கறதுக்கு எங்களுக்கான எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது உங்களுக்கு மெட்ராஸ் படத்துக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சிது சார் மெட்ராஸ்க்கு முன்னாடி குற்றம் கிடையாது ஆக்சுவலாக நடித்தாச்சு ஆனால் அதுக்கப்புறமா தான் மெட்ராஸ் தான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா குற்றம் கிடைத்தது ரிலீஸ் ஆச்சு ஆனால் ரஞ்சித்துக்கு வந்து குற்றம் கடிதல் நடிச்சதோ இல்லை அதில் எப்படி நான் பர்ஃபார்ம் பண்ணேன் அந்த எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது அப்போலாம் வந்து என்னென்னா படம் பண்ணணுங்கிறதுனால ஒரு ஒரு பேக்கில் இப்போ வரைக்கும் நான் அந்த அந்த பேக்கு ஒன்று மாட்டிகிட்டு தான் சுற்றுவேன் ஸோ அந்த பேக்கில் வந்து முழுக்க பவுன்ஸ் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும் ஃபுல்லாக வேறு வேறு ஜானரில் ஸ்கிரிப்டை வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பேன் ரஞ்சித்துக்கு தெரியும் அவருக்கு தெரியும் நான் அந்த மாதிரி ப்ரொடியூசர் ட்ரை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டகத்தி அப்போ முடிச்சிட்டாரு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வா எங்கள் கிரீன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி ஓகே ஸ்டுடியோ கிரீன் பக்கத்தில் எதுக்கு நம்மளை வர சொல்கிறாரு மேபி ஏதாவது கதை சொல்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் எல்லா ஸ்கிரிப்டையும் எடுத்துகிட்டு நேராக வந்து போகிறேன் அங்கே ஃபோன் பண்ணோன்னே அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் மண்டபத்துக்குள்ளே போன மெட்ராஸ் படத்துக்கான ரிகர்சல்ஸ் நடந்துகிட்ருக்கு உள்ளே எல்லோரும் தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் அசோசியேட்ஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாத்தையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப சீரியஸாக வந்து ரிகர்சல் மட்டும் நடந்துகிட்டே இருந்தது நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் ரஞ்சித்தும் ரொம்ப பிஸியாக இருந்தார் ரிகர்சலில் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மட்டும் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க என்னென்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் இல்லை அது மட்டும் வந்து இன்னும் யாரும் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே நான் நிறைய பேரை ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த கேரக்டருக்கு இவங்க ஓகேவா அவங்க ஓகேவா இவங்க நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கேன் லஞ்ச் பிரேக்கு ரஞ்சித் வந்தார் வந்துட்டு ஒரு சின்ன ரோல் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் என்கிட்ட வந்து விஜிங்கிறது ஒரு பெரிய ரோல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு சின்ன ரோல் அதை நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன் நான் அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டே இருந்தேன் ரஞ்சித் வந்து அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத நீ பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு எனக்கு நடிக்கிறது பற்றியான ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை குற்றம் கடிதலே வந்து நான் நடித்தது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக வேறு ஆள் இல்லை சரி நீ நீ நடி அப்படின்னு சொல்லி அப்படி நடித்தது தான் குற்றம் கடிதல் எனக்கு டைரெக்ட் பண்ணணுன்றது மட்டும்தான் ஆசையாக இருந்துச்சு ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ ரஞ்சித் வந்து என்ன சொன்னார்னா இங்கே பாரு டைரக்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனையே இல்லை கண்டிப்பாக வந்து ஸ்கிரிப்டை வந்து சொல்கிறேன் வேறு எங்கேயாவது கூட அது நடக்கலாம் மூவ் பண்ணலாம் பொருளாதார ரீதியாக உனக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கிறதுக்கு ஆக்டிங் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சும்மா ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் தான் திருப்பி எனக்கு அது எனக்கு எஸ் சொல்கிறதுக்கு இல்லை பண்ணு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஸோ அப்படி தான் விஜய் நடந்துச்சு ஆக்சுவலி இது பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் இன்ஃபேக்ட் உங்களோட பேரே வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கங்னிஷன் கூட குடுத்துச்சு மெட்ராஸ் விஜி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து என்னோட பேர் பாவல்ன்னு தெரியாது விஜி விஜி மெட்ராஸ்ல விஜல விஜய் நானே இல்ல இப்ப இங்க கூட அவர் விஜின்னு சொன்ன உடனே நம்ம பேர் தான் எனக்கு தோணுச்சு

டைமே கிடைக்காது நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்படிலாம் இருக்கும் போய் கதை சொல்கிறதுக்கே மெட்ராஸ் முடித்த பிறகு வந்து அது ரொம்ப ஈஸியாயிடுச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து இவனுக்கு சினிமா தெரியுமா அப்படின்னு யோசித்தவங்க கூட ரொம்ப இவனுக்கு சினிமா தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சது அதனால் எனக்கு என்னென்னா நடிக்கிறது வந்து டெஃபினட்டாக நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது வந்து மெட்ராஸ் தான் குற்றம் கெடுதல் பண்ணும்போது கூட நான் அவ்வளோலாம் யோசிக்கல ஓகே இதுதான் வந்து நம்ம பண்ணுறோம் அது சும்மா பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு அதுவுமே பெரிய ஷாக்கு தான் ஸோ மெட்ராஸ் மெட்ராஸ்க்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் இருந்துச்சு குற்றம் கடுதல் வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சி இப்படி ஓகே நம்ம நம்ம பண்ணுற படம் ஒரு ஏதோ ஒன்று இன்னொன்று என்னென்னா நீங்கள் போகும்போது உங்களுக்கு உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது நான் ஃபஸ்ட்டு பண்ண படமே வந்து இந்த ரெண்டு படங்களினுடைய ரெகக்னைஷனால் தான் எனக்கு வந்து ப்ரொடியூசருடைய வாய்ப்புமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிது அதனால் ஸோ மெட்ராஸ் வந்து நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மெட்ராஸ் தான் இல்லை நான் என் என்ன நான் பெருசாக பண்ணாலும் கூட இல்லை ஃப்யூச்சரில் நடந்தால் கூட அது மெட்ராஸ் ஒரு பெரிய காரணம்